ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல். நான் ரீசெண்டாக வந்து அமேசானில் ஒரு வெயிட் ஸ்கேல் ஆர்டர் போட்டிருந்தேன், ஹெல்த் சென்ஸ்ன்ற ப்ராண்டில். அந்த வெயிட் ஸ்கேலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸ் வெளியே எல்லாம் என்ன போட்டிருக்கு அதோட ஃபீச்சர்ஸ்லாம் படித்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் சென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா லைட் பர்சனல் ஸ்கேல்னு போட்டிருக்கு. என் மாடல் பேர் வந்து பார்த்திங்கன்னா PS 126. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் ஸ்கேலோட இமேஜ் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்க போகுது ப்ராடக்ட்டு. இது வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1500 வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸில் இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெட்டல் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் இது ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா 1 இயர் வாரண்டரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிங் ஹெல்த் எவ்ரிவேர், இதுதான் இவங்களோட டேக்லைன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு QR கோட் கொடுத்துருக்கு, வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட சைட்லலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா, ஓகே, ஒன்றும் இல்லை, வேறு ஒரு QR கோட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எந்த சைடு பார்க்கலாம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் அவங்க லிங்க்டின் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபார் இந்தியா, ஹெல்த் சென்ஸ் இஸ் அ ப்ரௌட் இந்தியன் பிராண்ட். ஓகே, அவங்க பிராண்டு பற்றி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பர் சைடில், ஓகே அப்பர் சைடில் எது இல்லை, ஹெல்த் சென்ஸ் பிராண்டிங் தான். ஓவர் சைடில் ஓகே எதுவும் இப்போ பேக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அவங்களோட பிராண்டிங் தான் ஹெல்த் சென்ஸ் பர்சனல் ஸ்கேல், அவங்களோட பிராண்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா MRP அந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. MRP வந்து பார்த்திங்கன்னா 2300, ஆனால் நம்மளுக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா 1500 தான் அமேசானில். அதுக்கப்புறம் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு, இதுதான் பார்த்திங்கன்னா இமேஜ். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஜி சென்சார் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்சார் ஆன், கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் மேக்ஸ் வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 180 kg வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் யூனிட் பார்த்திங்கன்னா பேட்டரி லோ வச்சுன்னா இண்டிகேட்டர் இருக்குது, திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா தின்னு, பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா AAA பேட்ரிஸ் தான். ஓகே, ஸ்லைடு ஸ்கிட் ப்ரூஃப், ஓகே ஸ்கிட் ஆகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. LCD தான், லார்ஜ் LCD ஸ்க்ரீனு. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டான டிசைன் தான், போர்ட்டபிள், 1 kg வெயிட் தான் நினைக்கிறேன். இது எங்கே நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக தூக்கிட்டு போகலாம். வார்னிங், இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டேக் கேர் எக்ஸ்ட்ரா கேஜு. ஓகே, 10 இயர்ஸ்க்குள்ள சில்ட்ரன்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மீன்ஸ் தள்ளி வைக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்பெசிஃபிகேஷன், மாடல் நேமு, மாடல் நம்பரு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு QR கோடு. ஓகே, பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து இதை தான் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துடும் பாக்ஸ் வெளியே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான். ஓகே, வாங்க அன்பாக்சிங் உள்ள போவோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பன் வெப்பன் இதெல்லாம் வெப்பன் இதுதான் உங்களுக்கு வெப்பன் இதை வச்சு அன்பாக்ஸ் பண்ணோம். ஓகே, இந்த இது ஊட்டி இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே ஒரு தர்மா கோல் வச்சு பார்த்தீங்கன்னா மேனுவல், யூசர் மேனுவல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு. ஓகே, வெளியே எடுக்கலாம். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஓகே, இது பாக்ஸில் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாரண்டி கார்டு மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து தூக்கி தூக்கப்படுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த தர்மாகோல் உள்ளதான் நம்ம ப்ராடக்ட் இருக்குது, 4 சைட் தர்மாகோல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே இந்த 4 சைட் பார்த்தோம்னா அப்படியே இந்த கவரை பிரிச்சுட்டு. ஓகே, இந்த பேட்டரிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்சர் போட்டிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு. இப்போ பேட்டரிலாம் போட்டுட்டேன், பார்த்தீங்கன்னா LCD ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிருச்சு. பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வெயிட் நல்லா தாங்கும் போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக என்னோடய கையை வச்சு வெயிட்டு பார்த்தேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன், பார்த்தீங்கன்னா ஒரு LCD ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்ஸ் அவங்களோட பிராண்டிங். தட்டி பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, பட் மெட்டல் தான் நினைக்கிறேன்.
லாங் லைஃப் வரும் மேக்ஸிமம். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குது, அதோட இது பரவாயில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி வந்து இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபோர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவு டு யூஸ், அவ்வளோதான் கைஸ். வெயிங் ஸ்கேலோட அன்பாக்சிங்கை பார்த்தாச்சு. ஓகே, நான் வெயிங் மிஷின் வாங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட வெயிட்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் வந்து இந்த மிஷின் வாங்கினேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 21 இருக்கும், நான் வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், சீ யூ இன் அதர் வீடியோ. அன்டில் தென் பை ஃப்ரம் தேவா, கீப் காம், ஸ்டே சில், பை கைஸ்.